Hi, this is Divakar Karapayya. Concept number 13, equipotential surface. Equipotential surface na equal potential on the surface ku per da equipotential surface. Adu kuduthirukka and the concept oda title le theriyudhu. Right? Any surface that has same electric potential at every point on its surface is called equipotential surface. The surface may be a surface of a body or a surface in a space. For example, we shall see on later, the surface of a charged conductor is an equipotential surface. எந்த ஒரு கண்டக்டர் எடுத்து சார்ஜ் பண்ணாலும் அது equipotential surface ஆகும். அது ஏன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கஸ் பண்ணுவோம். By joining a parts of a constant potential, so இது தான் part of a constant potential, இதை நான் joining the part of a constant potential, we can draw equipotential surface throughout the region. இந்த region ஃபுல்லாக equipotential surface நான் என்ன பண்ணலாம்? Drawn பண்ணலாம். In which electric field exists. இதில் இருந்து electric field exist ஆகும். எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நார்மலாக ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டேன். அந்த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினலில் ஒரு மெட்டாலிக் பிளேட்டுக்கும் நெகட்டிவ் டெர்மினலில் இன்னொரு மெட்டாலிக் பிளேட்டுக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து என்ன ஆகும்? பாசிட்டிவ் சார்ஜ் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகிற பாசிட்டிவ் சார்ஜ் யார் மேலே போய்? இந்த மெட்டாலிக் பிளேட்டுக்கு மேலே ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வருமா? வந்துட்டு இது ஒருவேளை இன்சுலேட்டராக இருந்துச்சுன்னா இதை சுற்றி இங்கேயே அக்கோமுலேட் ஆகிடும். இது இன்சுலேட்டராக இல்லாமல் இருக்கிறதுனால, அதாவது இந்த பிளேட் கண்டக்டராக இருக்கிறதுனால வாங்கின சார்ஜ் எல்லாத்தையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அப்போ இந்த மாதிரி யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சுன்னா எப்போ இது ஆகும்? கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது. அப்போ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடுது. இப்போ டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா இந்த பிளேட்டில் அதிகமாக யார் இருக்கிறா? பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் அக்குமுலேட் ஆகிருக்குன்னா இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? அவே ஃப்ரம் த பாசிட்டிவ் சார்ஜ். இங்கேருந்து வெளியில் நோக்கி போகுமா? அது என்ன ஆகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இங்கேருந்து வெளிநோக்கி போகும். கண்டிப்பாக ஒரு ரீஜனை ஈக்குபொடன்ஷியல் சர்ஃபேஸை மாற்றணும்னா அங்கே என்ன எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பாசிட்டிவ் சைடு. அதே மாதிரி இந்த சைடு நெகட்டிவ் சைடு. இங்கே நிறைய நம்பர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அக்குமுலேட் ஆகிருக்கு, அதுக்கும் யூனிஃபார்மாக. அப்போ இங்கேருந்து என்னாகும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை நோக்கி வரும், நெகட்டிவை நோக்கி வரும். அப்போ இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஈக்குபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். தேங்க்யூ.